ஹலோ, வெல்கம் பேக் டு இர்ஃபான் டெக். இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போனால் சற்று முன்னு முக்கிய தகவல் தான் பார்க்க போகிறோம். மாணவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான தகவல் தான் சொல்ல போகிறோம். அது என்ன சொல்லிக்காங்க சொல்லிக்காங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ யாரும் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கிளிக்காக கிளிக் பண்ணிட்டாலும் ஊத்துருங்க. அப்போ தான் போகிற வீடியோ தானே நோட்டீஸ் நான் இருக்கும். தேங்க்யூ ஃபார் உங்கள் லவ் ஒன்று சப்போர்ட்டு கொடுத்து 1K சப்ஸ்கிரைப் கொண்டு வந்துட்டீங்க. இரண்டாவது சேனலுக்கு இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருந்தோம். கண்டிப்பாக உங்களை லவ் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நம்ம பழைய சேனல் மாதிரி இது மீண்டும் எடுக்கணும். அதுக்கு நான் உண்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். பெரிய பெரிய சேனல்கிட்ட வந்து நானும் ரெக்வஸ்ட் வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். யூடியூப் டீம்ல என்ன சொல்கிறாங்கன்னா, சேனல் வந்து கண்டிப்பாக கொடுத்துட்றோம். அந்த சப்ஸ்கிரைப் அந்த ஸ்ட்ரைக் மட்டும் ரிமூவ் ஆனால் கண்டிப்பாக கொடுத்துறோம் தான் சொல்கிறாங்க. அது ரிமூவ் ஆனால் நம்ம அந்த சேனலையும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சேனலுக்கு உங்கள் லவ் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ என்ன தகவல் எட்டுந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபாவளிக்கு வந்து எத்தனை நாள் லீவ் வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம். நீங்கள் ஸ்கூல் தான் மூட மாட்டேங்கிறீங்க, தீபாவளிக்காவது எத்தனை நாள் லீவ் வருதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்லிக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 4 நாட்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க. 4 நாள் வந்து தொடர்ந்து லீவு. நீங்கள் என்ன வேணாலும் எங்கே போய் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தீபாவளி டைமில் யார் யார் படத்துக்கு போவீங்க, யார் யார் வந்து அவங்கவுங்க ஃப்ரெண்டு வீட்டுக்குலாம் போவீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தகவல்னு சொல்லலாம். எத்தனை நாள் அப்டேட் வருமா அப்டேட் வருமானு காத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து தீபாவளிக்கு லீவ் விடுறேன்னு சொல்லிட்டாங்க, 4 நாள் லீவுன்னு சொல்லிட்டாங்க. மிகப்பெரிய மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் தான். பள்ளி கல்லூரிகள் சேர்ந்து தான் சொல்லியிருக்கேன், ரெண்டுமே அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இது பொதுவாக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, AY4.2 வைரஸ் வந்தங்காட்டி இப்போ கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுனே போட்டாச்சுன்னு சொல்லலாம். இப்போ கர்நாடகாவில் லாக்டவுன் போட போகிறான்னு சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிராவில் வந்து லாக்டவுன் போட்டிருக்கான்னு போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நாளையிலேருந்து வந்து 15 நாளைக்கு 144 தடை உத்தரவு சொல்லி போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நாளையிலேருந்து ஆரம்பிக்குது. அதுங்காட்டி அங்கே இருக்கிற ஸ்கூல் காலேஜெல்லாம் வந்து கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா லாக்டவுன் அவங்களுக்கே தெரியும், 140 தடை உத்தரவு, யாரும் வெளியே வரக்கூடாது. அத்தியாவசிய பொருள் வாங்கினா மட்டும்தான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்கள் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறேன் மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பை வியூவர்ஸ்.